அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிச்சாரம். சனி பகவான் அதிச்சாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிச்சாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிச்சாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிச்சாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் உங்களுக்கு பல அறிகுறிகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக, முன்கூட்டியே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய தினமே முன்கூட்டி தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் பல அறிகுறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அமைகிறது. ஏன்னா மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எல்லாமே போச்சு சாமி, ஏதோ உயிர் மட்டும், உடம்பு இருக்கு உயிர் இருக்கு அவ்வளவுதான் விஷயம், உடம்புல கூட பல பாட்டு போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் சாமி எங்களுக்கு மீதம், அதுதான் எங்களுக்கு மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த சனியுடைய அதிச்சாரம் ஒரு நல்லது செய்யும். ஏன்னா
பாவகத்திரி யோகம் போல ராசிக்கு இரண்டு பக்கமும் அசுப கிரகங்கள், ஒரு பக்கம் ராகு, மறுபக்கம் சனி பகவான். அப்ப அந்த பாவகத்திரி யோகம் என்று சொன்னால் இந்த ரெண்டு அசுப கிரகங்களுக்கு மத்தியில் இடையில் ஒரு ராசி மாட்டிக்கொள்வது. அதை போல இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாவகத்திரி யோகம் என்று சொன்னால் என்ன ஒரு நல்லது, என்ன ஒரு நன்மை, என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா, எந்த இடத்துல இந்த மீனராசி அன்பர்கள் தப்பிச்சிடுறாங்கன்னா, உங்களுடைய ராசிநாதர் முழு சுபரான குரு பகவான் உங்க ராசியில் இருப்பது மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குரு மட்டும் மீனராசியில் இல்லை என்று சொன்னால் மீனராசி அன்பர்கள் வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். ஆனா இப்பவும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அரசியல் நண்பர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி உயர்ந்த ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ நண்பர்கள் மீனராசியிலேயே பிசினஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கட்டும், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், பெண்களால் வரக்கூடியது, வம்பு வழக்குகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், போட்ட முதலீடு போய் அங்கே ஸ்ட்ரகிளிங்கில் மாட்டிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளை இந்த அரசியலை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஏன் நான் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேனாக்கா, இந்த சனிராகவுடைய தாக்கம் கூடுதலாக கேதுவுடைய இணைவு இந்த மூன்று காரகத்துவம், அரசியல், சினிமா, மீடியா துறை, இந்த மூன்று துறைக்கும் மிகப்பெரிய தொந்தரவை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிச்சாரம் சற்றே ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது. கவலைப்பட தேவையில்லை மீனராசி என்பவர்களே. சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டாலும், உடல்நிலை ஆரோக்கியம் ஓகேவா, ஹெல்த் வைஸ் ஏதாவது இஷ்யூஸ் வருது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, இதெல்லாம் வந்ததுன்னா கவலைப்படாதீங்க, தாராளமாக செலவு பண்ணுங்க, 10 நாள் போய் ஆஸ்பத்திரியில் தங்கிட்டு வாங்க. இதெல்லாம் அந்த கர்மா கிரகம் அதை எடுத்து சொல்கிறது. அப்படி செஞ்சாச்சுனாக்கா நீங்க அந்த கண்டத்தில் இருந்து தப்பிச்சிருவீங்க. கர்மா என்ன சொல்லுதோ, கிரகம் என்ன சொல்லுதோ, விதி என்ன சொல்லுதோ அதை அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது எல்லாம் நன்மையாகத்தான் அமையும். அப்ப விதிப்படி மீனராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் துன்பம் இருந்தது, எப்போ உங்க ராசிக்கு குரு வந்தாரோ அந்த கஷ்டம் விலகியது. அப்ப இனிமே நடக்கக்கூடிய அனைத்தும் மீனராசிக்கு நன்மையாகத்தான் அமையும். அப்ப எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மீனராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில, அது ஸ்டாக் மார்க்கெட்டோ, ஷேர் மார்க்கெட்டோ, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள், கோல்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஃபைனான்ஸ், ஆடிட்டர்ஸ், இன்னும் பல பல எத்தனையோ ஆடிட்டர்ஸ் மீனராசியை பொறுத்தவரையில் உயர்ந்த ஒரு நாசனே ஒரு ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்படி பல ஆடிட்டர்ஸ், அந்த மாதிரியும் பல நண்பர்கள், நம்மளுடைய பக்த கோடிகள், அவங்களுக்கு மறைமுகமான அந்த ஒரு சப்போர்ட்டை நாம் செஞ்சிருக்கிறோம் அவங்களுடைய ஆஸ்பர் அவருடைய பர்த் சாட்டை கொண்டு. அப்போ சரியான பரிகாரம், சரியான பிராயச்சித்தம் இவை இரண்டும் மீனராசிக்கு மிக 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 அவசியம். அப்போ உங்க ஜாதக பிரகாரம் என்ன பரிகாரம் வரும், என்ன ஹோமம் செய்யணும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சரியான குருவை கொண்டு தெரிந்து கொண்டு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மீனராசி அன்பர்களே வெற்றி பெறுவது உறுதி. அப்போ உங்களுடைய ஜாதகம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ரெமிடி என்ன என்பதை தெரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இந்த கோச்சாரங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான ரெமிடி விழுது, எந்த கோவில், எந்த ஆலயம், எந்த மாதிரியான வழிபாடு, அப்போ தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஆக மீனராசியை பொறுத்தவரையில் பாவகத்திரி யோகம் என்று சொன்னாலும் அதில் ராசியில் இருக்கக்கூடிய குருவால் எல்லா விதமான அசுப கிரகங்களுடைய தாக்கமும், அசுப கிரகங்களுடைய அகோரமான ஒரு முயற்சியும் எடுபடாது. நன்மைகள் மட்டுமே நடக்கும், நல்லதுதான் நடக்கும்,
வேண்டும் என்று சொன்னால் தற்சமயம் நடக்கிறது வேண்டுமானால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்க கஷ்டமாகவோ மனசு குழப்பமாகவோ பயமாகவோ இருக்கலாம். அந்த பயத்தையும் கடந்து மீனராசி அன்பர்கள் நிலையான வெற்றி நிலையான நிம்மதியை பெறுவார்கள் என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.